ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது முன்னெல்லாம் வந்து 1000 தொற்று வந்துருச்சு அப்படின்னா ஐயோ 1000 பேருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டோம். இப்போ 1000 அப்பாடா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அந்தளவுக்கு 1000 வந்து பின்னுக்கு தள்ளிய அளவுக்கு தொற்றுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போது ரீசண்டாக 30,000 25,000 இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கண்டினியூவாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு சில இடங்களில் ஏறும் முகமாகவும் மற்ற இடங்களில் இறங்கும் முகமாகவும் இந்த கொரோனா வைரஸ் வந்து இருக்குது. சரி, இந்த கொரோனா வைரஸ் வந்து நாட்டை விட்டு போகிறதுக்கு வழியே இல்லையா? இது இனிமேல் இங்கே தான் இருக்குமா? நம்ம வாழ்க்கை இப்படியே தான் முடங்கி இருக்குமா அப்படின்னா கிடையாது. எப்படி அப்படின்னா, நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும், மாஸ்க் அணியணும், சமூக இடைவெளியை பின்பற்றணும். இது மூணையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம கொரோனாக்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டையும் வந்து கொரோனா பீடியிலிருந்து சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கோவிஷீல்டு கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொன்றும் 2 டோஸ் போடுறாங்க. ஒருத்தர் கோவிஷீல்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க கோவிஷீல்டு ஃபஸ்ட் டோஸ் முடிஞ்சதுமே செகண்ட் டோஸ் போட்டுக்கணும். அதேமாதிரி கோவேக்சின் போடுறாங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் டோஸ் முடிஞ்சதுமே செகண்ட் டோஸ் போட்டுக்கணும். இப்படி பர்ஃபெக்டாக நம்ம பார்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொரோனா வந்தாலுமே நமக்கு கொரோனாவுடைய தாக்கம் வந்து அதிகமாக நமக்கு இருக்காது. நம்ம நார்மலாக வீட்டிலே குவாரண்டைன் பண்ணி சீக்கிரம் அதிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். பெரிய அளவு கஷ்டம் இருக்காது. இப்போது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, கொரோனாவால் இறந்த நோயாளிகளுடைய உறவினர்கள் வந்து அந்த மருத்துவரை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிவி நியூஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் சில யூடியூப் சேனல்ஸும் அதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி மருத்துவர்களை தாக்குறது அப்படிங்கிறது சரியான செயலா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மருத்துவர்கள் இல்லை அப்படின்னா நம்ம நாடே சுடுகாடாக இருக்கும். சரி, இதெல்லாம் பேசுகிறியே, நீ என்ன மருத்துவரா இல்லை காவல்துறையா இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை செய்யா அப்படின்னா, நான் எதுவுமே கிடையாது. நான் சாதாரண ஒரு சாமானிய மனிதன். நான் வந்து ஒரு இந்திய குடிமகனாக நான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். இப்படி நமக்காக வந்து வேலை செஞ்சு நம்ம உயிருக்காக அவங்க உயிரை வந்து விட்டுட்டு அவங்க குடும்பங்களை தனிமையில் விட்டுட்டு எவ்வளவோ டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக வேலை செய்கிறாங்க. இந்த நிலமையில் அவங்கள வந்து அடிக்கிறது துன்புறுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான செயலாக இருக்குமா? ஏன்னா ஒரு டாக்டர் அப்படிங்கிறவர் வந்து கடவுள் கிடையாது. அவரும் சாதாரண ஒரு மனுஷன்தான். அவரால் முடிஞ்சதை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அப்படி போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 30,000 பேர் 40,000 பேர் அப்படின்னு வரப்போ அந்த டாக்டர்ஸால் என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம வந்து சிந்திச்சு செயல்படணும். மனிதன் அப்படிங்கிறவனுக்கு ஆறறிவு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்தித்து செயல்படுவதற்கு தான். நம்ம டாக்டர்ஸை கடவுளாக நினைக்கலனாலும் அவங்கள சாதாரண ஒரு சக மனுஷனாக நினச்சி அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்தாலே நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய ஒரு உதவி. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மருத்துவர்கள் இல்லை என்றால் மருத்துவம் கிடையாது. ஸோ மருத்துவர்களை மதிப்போம், செவிலியர்களை மதிப்போம், அவர்களுடைய உணர்வுகளை மதிப்போம், காவல்துறையினர்களை மதிப்போம், துப்புரவு தொழிலாளர்களை மதிப்போம். அனைவரையும் மதித்து அவர்கள் சொல்வதை கேட்டு சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்து இக்கொரோனாவிலிருந்து நாம் வெளிவருவோம். வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ காய்ஸ்.